ஸோ மற்ற மீனை பொறுத்த வரைக்கும் கடல் விரால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்? ஓகே, ஆற்றுலேயும் விரால் மீன் இருக்குல்ல, அதோட சேர்ந்ததா இல்லை வேறு? ஓகே. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ. கடல் விரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் மீன் அவன் வந்து சொல்லுவார், இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் அப்படின்னு, ரொம்ப டேஸ்டியான மீன். எனக்கு ஒரு ரெண்டு மூணு மீன் பிடிக்கும், அந்த மீன் தான் இது ஒன்று. இப்போ வந்து நம்ம அந்த மீனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபிஷ் வந்து போட்டுக்கலாம். மீனை போடும் போதே போடுங்க. இங்கே பாருங்கள், ஒட்டாமல் வந்துட்டு பார்த்தீங்களா. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு சிக்கன் மாதிரி இருக்குங்க சாப்பிடும்போது, நல்லா சூப்பராக இருக்கும். மீட் அண்ட் சிக்கன் இருந்தால் சிக்கன் லெக் பீஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் லெக் பீஸ் மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேற லெவலான வெறித்தனமான மீன் பொரிக்க போகிறோம். இந்த மீன் வந்து இருக்குல்ல ஸ்பெஷல் மீன், இது வந்து ஒரு என்ன மீன் ரிஷா? வாட் ஃபிஷ் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் என்ன ஊற்றிக்கணும் இந்த பாட்டில், என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, என்ன இப்படி ஊற்றுனீங்கன்னா இப்படி உள்ளே வந்து வடியாது, உள்ளே வடிஞ்சு போயிடும், வெளியில் வந்து வடியாது. இப்படி நல்லா இருக்கு அந்த பாட்டில். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் என்ன சொல்லுங்கள், நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மீன் பொரிக்கும்போது வந்து கோகோனட் ஆயில் போட்டோம்னா அது ஒரு செம ஃப்ளேவராக இருக்கும். இது ஒரு கடலெண்ணெய் ப்ளஸ் கொஞ்சம் கோகோனட் ஆயில் அடுப்பை வந்து நம்ம ஹையில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான மீன். ஆக்சுவலி இது என்ன மீன் அப்படின்னா கடல் விரால். கடல் விரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் மீன் அவங்க வந்து சொல்லுவார், இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் அப்படின்னு, ரொம்ப டேஸ்டியான மீன். செகண்ட் ரகம் சொல்லுவாங்க இதை, இது எப்படின்னா வஞ்சர மீனுக்கு அடுத்து நல்ல ருசியானு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியுது இதை விட வஞ்சர மீன்லாம் ருசியாக இருக்காது, அந்த அளவுக்கு இந்த மீன் ருசியாக இருக்கும். என்ன கேட்பீங்க, உங்களுக்கு ஃபேவரட்டாக பிடிச்ச ஒரு மீனை சொல்லுங்கண்ணே அப்படின்னு. எனக்கு ஒரு ரெண்டு மூணு மீன் பிடிக்கும், அந்த மீன்லாம் இது ஒன்று. அவர் வந்து கடல் விரால் அப்படின்பாரு இந்த மீனோட நேம் வந்து. அப்படி இது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் கடல் விரால். நான் ஆல்ரெடி ஒரு லோடு வந்து சாப்பிட்டேன், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பொரிச்சுட்டு வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சோம். பொரிச்சுட்டு இருக்கும்போதே சாப்பிட்டேன் நாங்கள் ஃபுல்லாக. ஃபிஷ் எப்படி இருந்துச்சு ரிஷா? வா, ஆமாம், வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மீனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபிஷ் வந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் ஆயிலில் போட்டு அப்படி தள்ளி வச்சிடலாம். இது வந்து ஒரு டெக்னிக்கு. இப்போ வந்து ஆயில் வந்துட்டு ரொம்ப அந்த ஃபிஷ்லேயே நிற்காது. ஆயில் வச்சு அப்படி தள்ளி வச்சுருங்க. அந்த மீன் சென்ட்ரல் ஆயில் வச்சுட்டு அதை அந்த ஹீட்லேயே இப்படி கொஞ்சம் நகட்டி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகிடும் நமக்கு. அண்டு திஸ் த ஃபைனல் ஃபிஷ். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இந்த மீனை வாங்குறதுக்கு பயங்கரமாக நான் சேஸ் பண்ணேன். லைக் அந்த கடையில், நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆள் கடல் மீன்கிற கடையில் தான் வாங்கினோம். அவ்வளோ சேஸ் பண்ணேன், ஏன்னா அந்த மீன் வந்து அவ்வளோ ரேர் அண்டு கிடைக்காது. மேபி உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வந்து கிடைக்கல, ஒரு நாலு மீன் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட வந்து தேடிட்டு, ஆனால் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி நிறையா தடவை, அப்போ வந்து நான் வாங்கலை. அதுக்கடுத்து ரீசெண்டாக நான் அவங்கக்கிட்ட வாங்க ஆரம்பித்தேன். ஃபிஷஸ்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ப்ரானெல்லாம் வேறு லெவலில் கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷு. நான் அந்த மீன் வாங்கும்போது சுறா மீன்லாம் உயிரோடு வச்சுருந்தாங்க 3 kg சைஸ்க்கு. பட் அந்த சுறா மீன் வந்து வேறு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க, அதனால் அன்றைக்கி நமக்கு சுறா மீன் கிடைக்கல. பட் இன்றைக்கி இந்த கடல் விரால் கிடச்சிருச்சு. நான் அன்றைக்கி வந்து சரி கடல் விரால் கொஞ்சம் வஞ்சரம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த கடல் விரால் இருக்கிற ஃப்ரெஷ்னஸை பார்த்துட்டு நான் வஞ்சரமாக எனக்கு வேண்டாம், இந்த கடல் விரால் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வஞ்சரம் டேஸ்ட்டாக இருக்கும், பட் கடல் விரால் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. மீனை போடும்போதே போடுங்க. இங்கே பாருங்கள், ஒட்டாமல் வந்துட்டு பார்த்தீங்களா. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எண்ணெயில் சென்டரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் மீனை போட்டு அப்படியே திருப்பி அந்த பக்கம் கீழே பார்த்தீங்களா, ஒட்டினிச்சா மசாலா ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. நல்லா நீங்கள் ஒரு லோ ஹீட்டு ஹை ஹீட்டில் மாற்றி மாற்றி குக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து மைல்டாக ரோஸ்ட் ஆகும். நான் ஆல்ரெடி ஒரு லோடு உள்ளே தள்ளிட்டேன். ஸோ இந்த மீன் இந்த ஃபிஷ்லாம் ரெடியானதும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த பேட்ச். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் நம்ம போட்டோம். இதில் வந்து நட்மெக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் மசாலாஸ்லாம் போட்டோம். ஸோ அந்த மீன் நான் எப்படி வாங்கினேன், எப்படி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் செம்மையாக ஒரு ஃபன் வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி பார்த்து வாங்க. இந்த மீனை நான் பொறிச்சு எடுத்து வச்சுட்ருக்கேன், நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கடல் விரால் மீன் வாங்கணும் இன்றைக்கி. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கடல் விரால்.
ஸோ மற்ற மீனை பொறுத்த வரைக்கும் கடல் விரால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்? ஓகே, ஆற்றுலையும் விரால் மீன் இருக்குல்ல, அதோட சேர்ந்ததா இல்லை வேறையா? ஓகே, பட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்களோ இங்கிலீஷில். எனக்கே விபதி அடிக்கலாம் பார்த்தல நீ. ஒரு துண்டு தூக்க பார்த்துச்சு. ஸோ நமக்கு ஸ்லைஸ் எவ்வளோ போடுறீங்க? 1000 ருபீஸ். இந்த மீன் அப்படியே வாங்கினா 750 அந்த பெட்டிக்குள்ள மட்டும் என்னென்ன இருக்குங்க? ஒரு 2-3 பீஸ் பாறையில கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நம்மளோட கடல் விரால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்டிங் டைம். ஸோ அது வந்து பாருங்க எவ்வளோ அழகா ரோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற எல்லாம் இருக்கு. மீன் பொறிக்கிறதே ஒரு ஆர்ட் தான். வந்து மீனை உடையாம பொறிச்சு எடுக்கிறது. ஸோ ரிஷான், ஸ்மெல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யா வாவ், திஸ் இஸ் இந்த மீனோட நேம் வந்து கடல் விரால். சொல்லு. கடல் விரால். யா, அப்ப இது என்னது? இந்த சத்தம் அது ஸ்டமக், மீனோட ஸ்டமக். அப்ப இதுல அது வந்து பேக் சைடு விங், டெயில். இந்த மீனை சுட சுட சாப்பிட்றது ஒரு ட்ரை தான், வேற லெவல். பிடிக்காதா சொல்லு. சிக்கன் மாதிரி இருக்கு சாப்பிடும் போது, நல்லா சூப்பராக இருக்கும். மீட் அண்ட் சிக்கன் இருந்தால் சிக்கன் லெக் பீஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் லெக் பீஸ் மாதிரி இருக்கு. பாருங்க, ஆக்சுவலாக மீனே சாப்பிட மாட்டான், எவ்வளோ தூரத்துக்கு வாயை பறந்துட்டுருக்கேன்னு பாருங்க. வாவ். ஸோ எல்லாருமே இந்த மீன் வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க. ஆஹா, 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 இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப பிடிச்சது. கடல் விரால் அப்படியே பாருங்க, அப்படி கேக் மாதிரி அப்படியே உடையுது. இந்த மீன் குக் பண்ணுறதுல வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் பாருங்க, எப்படி மீன் வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாதுங்க. மீனை வந்துட்டு கரெக்டாக குக் பண்ணி எடுக்கணும். மீன் வந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுங்க. எக்ஸ்பெஷலி இந்த கடல் விரால் வேறு லெவல் டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வாங்கி இதுக்குன்னா ட்ரை பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ட்ரை பண்ணலன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எப்படினாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீ யூ இன் அனதர் குட் குவாலிட்டி வீடியோ. பை காய்ஸ்.